Assalamualaikum and hi everyone. I'm Asma from Asma's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல cream இல்லாம creamyயான pista ice cream recipe தான் பார்க்க போறோம். அதுவும் இது செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸி, சாப்பிறதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இந்த pista ice cream எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு சின்னதான mixing bowl-ல 1/4 கப் pistachio அப்புறம் 1/4 கப் வெதுவெதுப்பான பால் ஆட் பண்ணி இத வந்து நம்ம ஊற வச்சிரலாம். இது நல்லா ஊறட்டும். एक्चुअली நான் இன்னைக்கு வந்து pistachio flavor கொடுக்க போறேன். உங்ககிட்ட எந்த flavor இருக்கோ, அதாவது cashew nut, பாதாம், tutti frutti இந்த மாதிரி flavorம் கொடுக்கலாம். அதுக்கு அப்புறம் 1 லிட்டர் அளவு full fat milk, தண்ணி சேக்காத கெட்டியான பால், அப்புறம் 150 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் corn flour இல்லனா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1/2 கப் வந்து milk powder. இது வந்து ஒரு சைடு நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுவரைக்கும் நம்ம வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். இது ஃபைனலா நம்ம அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல நம்ம வந்து தண்ணி சேக்காத கெட்டியான 1 லிட்டர் milk ஆட் பண்ணிக்கலாம். பாக்கெட்ல பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வாங்குற பாக்கெட் வந்து 2 பாக்கெட் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்கிரிடியன்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் மட்டும் நம்ம வந்து boil ஆகும்போது ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் அப்புறம் வந்து milk பவுடர். ஒருவேளை கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்றதா இல்லனா நீங்க வந்து corn flour ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இல்லனா ஸ்பாச்சுலா வச்சு நல்லா mix பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கட்டி எல்லாம் போகற மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து mix பண்ணிக்கலாம். அப்படி இல்ல கட்டி போகலனா நம்ம இத அடுப்புல வச்சு mix பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கட்டி எல்லாம் போயிடும் இதல இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து அடுப்புல வந்து வெச்சிரேன். அடுப்பை ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா mix பண்ணிட்டே இருங்க. கை விடாம இத கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதல இருக்கிற கட்டி எல்லாம் வந்து போயிடும். சோ இப்போ பாத்தீங்கன்னா கட்டி எல்லாம் ஒரு வழியா போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு இத நல்லா boil பண்ணிரலாம். once boil ஆனதுக்கு அப்புறம் நம்ம again இத லோ ஃப்ளேம்ல வெச்சிரலாம். பட் வந்து இத கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். கீழ வந்து அடிபிடிக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த corn flour, custard flour எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கெட்டியான பதத்தை கொண்டு வந்துரும். அதனால நம்ம எதுல சேர்த்தாலும் இது சீக்கிரமாவே கெட்டி, அதாவது thickness கொடுத்துரும். சோ நம்ம வந்து எந்த ரெசிபியும் கை விடாம இத வந்து கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபைனலா ஆஃப் பண்ணும்போது சின்னதா ஒரு கியூப்ஸ் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு இதை இறக்கிரலாம். இந்த அளவுக்கு thickness வந்துருச்சு. இத ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா நான் வந்து milk எடுத்துக்கிற அதே பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். நல்லா வந்து creamyயான பதத்துல இருக்கு. இது நல்லா room temperature வரட்டும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து கெட்டி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்ட்டான பதம். இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இத வந்து நல்லா அரைச்சு எடுத்து வந்திரலாம். நல்லா room temperature வந்ததுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். கொஞ்சமும் சூடா இருந்துச்சுனா இது மேல எல்லாம் திரிச்சிரும். சோ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே creamyயான ஒரு டெக்ஸ்சர்ல இருக்கு. இப்போ நம்ம வந்து சின்னதான மிக்ஸர் ஜார் எடுத்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த இந்த pistachio milk ஆட் பண்ணிட்டு இதுவும் நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இது அரைச்சு இந்த பேஸ்ட வந்து ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கிற இந்த ஐஸ்கிரீம்ல mix பண்ணிக்கலாம். mix பண்ணி again இது ஒரு வாட்டி நம்ம வந்து blend பண்ணி எடுத்து வந்திரலாம். நான் வந்து சும்மா ஒரு few drops pistachio flavorம் color add பண்ணிட்டேன். இது optional தான். சோ அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து டின்ல ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்க ஒரு air container, airtight container box-ல கூட போடலாம். அப்படி இல்லனா இந்த மாதிரி bread loaf-ல கூட நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் உங்களுக்கு இன்னும் நல்லா ஓவரா creamyயான டெக்ஸ்சர்ல வேணும்னா நீங்க 2 மணி நேரம் மட்டும் ஒரு airtight container-ல போட்டுட்டு again எடுத்து blend பண்ணி நீங்க ஃபைனலா செட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒரு டே ஃபுல்லா நைட் வச்சிட்டேன். அதனால எனக்கு கரெக்ட்டா தான் இருந்துச்சு. இதுக்கு மேல வந்து நல்லா வந்து மூடி போட்டு மூடிடுங்க. நான் வந்து cling wrap தான் போட்டுருக்கேன். அப்பதான் வந்து மேல எல்லாம் crystallize ஆகாது இல்லையா. அதனால இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீசர்ல போகிறதுக்கு ரெடி ஆயிருக்கு. நம்ம நாளைக்கு மார்னிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நைட் ஃபுல்லா நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு மார்னிங்கும் பாத்தீங்கன்னா 12 o'clock மேலே ஆயிடுச்சு நோம்பு இருந்ததால யாருக்குமே ஐஸ்கிரீம் வந்து ஞாபகமே வரல சரி கிட்ஸ்ங்களுக்கு கொடுக்கலாம் இந்த டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் தான் எடுத்துர்க்கேன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நீங்க ஸ்கூப் வச்சு அழகா எடுத்துட்டீங்கன்னா வந்துரும் அப்படி இல்லனா நீங்க வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீலமா ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா வந்துரும் உங்களோட ஐஸ்கிரீம் and ஃப்ரீசர்ல எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 10 minutes நீங்க வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும் இதுக்கு மேல லைட்டா பிஸ்தா ஷவ ஆட் பண்ணி garnishing பண்ணி உங்க கிட்ஸ்ங்களுக்கு கொடுக்கலாம் and இஃப்தியார்ல வந்து இந்த மாதிரி சில்லனா சாப்பிடும் போல இருந்துச்சுனா வீட்லயே prepare பண்ணலாம் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு hope இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீட்ல இருக்கிற பேசிக்கான ingredient வெச்சு நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிருக்கோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க thank you so much for watching